தற்போதைய அரசியல் சூழலில் தமிழ் தேசிய கூட்டணி தொடுக்கக்கூடிய நடவடிக்கை எவ்வாறான நகர்வுகளை முன்னெடுத்து செல்லப்போகுது என்பது தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம்? தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் நாட்டினுடைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் தமிழ் மக்கள் மீதாகவும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதாகவும் கடும்போக்கான ஒரு இனவாத செயற்பாடாக ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பது இலங்கை அரசாங்கத்தை அச்சங்கொள்ள வைத்திருக்கிறது. அந்த தீர்மானத்தின் மூலம் யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு கிடைக்கும் என்பது எனது நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த தீர்மானம் நிறைவேறியது. இலங்கை தமிழர்கள் சார்பாக உலக அரங்கில் இருக்கின்ற மிகப்பெரிய நாடுகள் கரிசனையாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இலங்கை அரசாங்கமும் இது தொடர்பாக ஒரு அச்ச உணர்விலேயே இருக்கிறது. நான் கடந்த வியாழக்கிழமை வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஐநா தீர்மானம் தொடர்பாக நான் தனிப்பட்ட ரீதியில் உரையாடிய போது அவர் பல முயற்சிகள் எடுத்ததாகவும், குறிப்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நிகழ்வுகள் தொடர்பாக ஐநா பிரேரணைக்கு முதல் அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு தான் முயற்சிகள் எடுத்ததாகவும், அது நடைபெறாமல் போனதற்கு பல சட்ட பிரச்சனைகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இருந்தாலும் தாங்கள் தான் பேரவையுடன் இணைந்து செயல்படுவதற்கு அவர்கள் மனதளவில் இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் வெளிப்பார்வைக்கு சிங்கள மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு சில விடயங்களை அவர்கள் கடும்போக்காக ஒரு இனவாதமாக செயல்பட்டாலும் அவர்கள் பேரவையை மீறி செயல்பட முடியாது என்பது உண்மையான விடயம். குறிப்பாக மனித உரிமை கண்காணிப்பகம் ஒன்றை இங்கே அமைப்பது தொடர்பான ஒரு தீர்மானமும் ஜெனிவாவில் நிறைவேற்றப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்குமா? அவ்வாறு ஒத்துழைக்காத பட்சத்தில் இலங்கை அரசாங்கம் கடும்போக்க, நான் ஏற்கனவே கூறியது போல, அவர்கள் சர்வதேச அரங்கில் சர்வதேச மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானத்தை இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியாது என்று அவர்கள் செயல்பட்டால் இலங்கை இன்னும் பாதிப்புக்கு போகும். குறிப்பாக இலங்கையினுடைய கடும்போக்குத்தான் தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுத்தரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. வடபகுதியிலே தொழிலியல் திணைக்களம் தற்போது கடுமையான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது தமிழர்களுடைய பிரதேசத்தில் ஒரு தொழிலியல் தொடர்பான தேடலை மேற்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்து என்ன உவாறான ஒரு நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்தது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்துழைப்பு வலை பிரேரணை கொண்டு வந்தது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் சிவன் கோயிலில் தொல்பொருள் திணைக்களம் மேற்கொள்ள இருந்த ஆய்வு தொடர்பாகவும், அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயல்பாடு தொடர்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு பிரேரணை கொண்டு வந்தது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் அதை தான் நிப்பாட்ட முடியாதன் ஆய்வை நிப்பாட்ட முடியாதென்ப என்றும், அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தான் கதைக்க விரும்புவதாகவும் கூறியிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை நான் அவரை சந்தித்த போது அந்த எங்களுடைய கலந்துரையாடலில் ஜாழ் பல்கலைக்கழக தொல்லியல் சார்ந்த விரிவுரையாளர்களையும் தான் அழைத்து வருகின்ற 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்கு இடையில் 10ஆம் தேதிக்கு முன்பாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அங்கு கதைப்பதாக உறுதியளித்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை என்னை நேரடியாக அவர் சந்தித்து கூறின விடயம், தொல்பொருள் திணைக்களம் ஏன் இவ்வாறு செயல்படுது என்று பார்த்தால், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது சிங்கள பௌத்த இனவாத சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பித்தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த மக்களை, இந்த ஆட்சியை அமைப்பதற்கு மூல காரணமாக இருந்த மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதிருப்தியில் இருக்கின்ற போது அவர்களுடைய மனங்களை சிந்திக்க விடாமல் செய்வதற்காக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் ரீதியாக ஏதோ ஒரு விடயங்களை கையாளுவதும், அதே நேரத்தில் முஸ்லீம் மக்கள் மீது அவர்களுடைய சட்டங்கள் தொடர்பான விடயங்களை கொண்டு வந்து தொடர்ச்சியாக சிங்கள மக்களை ஏதோ ஒரு வகையில் இனவாதிகளை திருப்திப்படுத்துகின்ற செயல்பாடை படிப்படியாக மாறி மாறி செயல்படுத்த இருக்கிறார்கள். அண்மையில் வருகின்ற
இந்த வெசக்கை அவர்கள் குறிப்பாக நைனாதீவில் செய்வதற்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், இந்த அரசாங்கம் வந்தபடியாத்தான் வடமாகாணத்தில் வெசக்கை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை உருவானது என்பதை அங்குள்ள மக்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. தமிழ் சிங்கள மக்களை சிந்திக்க விடாமல் வைப்பதற்காக தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகள் அவர்களுடைய அரசாங்கத்தால் மாறி மாறி செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார், இந்த அரசாங்கத்தோடு கலந்துரையாடுவதற்கு அல்லது பேசுவதற்கு தயாராக இருப்பதாக, குறிப்பாக எவ்வாறான விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? இது கமிட்டேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த அனைவரது விருப்பம். எங்களுடைய கட்சியில் ஊடக பேச்சாளர் இன்றும் யாரென்றில்லை. ஊடக பேச்சாளர் இன்னும் உத்தியோகபூர்வமாக கட்சியால் நியமிக்கப்படவில்லை. நீங்கள் யார் சொன்னதான் சொல்லுவேன். என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லா அரசாங்கம் மாறி மாறி தந்தை செல்வநாயக காலம் முதல் எல்லா அரசாங்கங்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்தினால் தமிழ் மக்களுக்கு தீர்வென்பது வழங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சர்வதேச முறையில் ஒரு சர்வதேச பொறிமுறையில் சர்வதேச நாடுகளுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் அரசியல் விடயங்கள் அதிகாரங்கள் தொடர்பாக பகிர்ந்தளிக்கப்படுகின்ற போது தான் அது சாத்தியப்பாடாக இருக்கும். குறிப்பாக சர்வதேச நாடுன்னு கூப்பிட்ற போது இதில் இந்தியா முழு மனதோடு செயல்பட்டால் அது எங்களுக்கு சாதகமாக அமையும். இந்தியாவினுடைய கடந்த கால ஐநா மனித உரிமை பேரவையில் 2011 ஆண்டுக்கு பிற்பாடு நடந்த ஒவ்வொரு தீர்மானங்களை விட கடைசியாக நடந்த 46-1 தீர்மானத்தில் இந்தியாவினுடைய செயல்பாடு தமிழ் மக்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏனென்று சொன்னால் கடந்த இலங்கைக்கு எதிராக வந்த தீர்மானத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாகவும் அதே நேரத்தில் பல நாடுகளோடு இலங்கையை இணைக்கின்ற செயல்பாடகம் இந்தியா செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 46-1 பிரேரணையில் இந்தியா வந்து வாக்களிப்பில் நடுநிலைமை வகித்தாலும் தெளிவான விடயங்களை ஐநாவில் பதிவு செய்திருக்கிறது. ஐநாவில் இந்திய அரசாங்கம் ஒரு பதிவை வைத்தது என்பது இலங்கை தமிழர்களுக்கு ஒரு சாதகமான விடயம். அது எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், அவர்கள் இங்கிருக்கின்ற தமிழர்களுக்கு தமிழர்கள் கூடிய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். இங்கே இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறதால தான் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே இந்த மாகாண சபை தேர்தலையும் உடனடியாக நடத்த வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஏற்றவாறு தமிழ் மக்கள் கௌரவமாக வாழக்கூடிய வகையில் ஒரு அரசியல் தீர்வு இனப்பிரச்சனை தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசிய பிராந்தியத்தில் ஒரு முக்கியமாக இருக்கின்ற இந்திய நாடு ஐநா மனித உரிமை பேரவையில் ஒரு பதிவை வைத்திருக்கிறது. அது அந்த பதிவு என்பது எங்களுக்கு எதிர்காலத்தில் சாதகமாக இருக்கும். சர்வதேச ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக ஒரு ஒரு எங்களுக்கு பல ஆதங்கங்கள் இருக்குது. ஏனடா பாதிக்கப்பட்ட மக்கள், நாங்கள் யுத்தத்தை நேரடியாக பார்த்தவர்கள், நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்ட உறவுகள் எங்களுடைய உறவுகளாக இருக்கின்ற போது எங்களுடைய வலிவேதனை எங்களுடைய சிந்தனை வேறு விதமாக இருந்தாலும் சர்வதேசத்தினுடைய நாடுகள் இன்னொரு நாடுகள் மீது எடுக்கின்ற அணுகுமுறை என்பது ஒரு மென்போக்காக ஒரு படிப்படியான நடைமுறையாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த முறை இந்தியாவினுடைய நகர்வு கடந்த முறையும் பார்க்க நல்ல பதிவாக நல்ல முன்னேற்றமாக இருந்தது. இந்தியா மீனவர்கள் கைது செய்யப்பட்டது கடந்த வியாழக்கிழமை. நான் கடத்தொழில் அமைச்சரிடம் நக்கலாக கேட்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் கடத்தொழில் அமைச்சினுடைய மீட்டிங் கூட்டம் ஒன்று நடைபெற இருந்தது வெள்ளிக்கிழமை காலமாக 10 மணிக்கு. கைது செய்யப்பட்டது வியாழக்கிழமை. இப்போ நான் கேட்டேன், அந்த கூட்டத்தில் நான் நடவடிக்கை எடுத்தது என்று காட்டுறதுக்காகத்தான் நீங்கள் கைது செய்கிறதுக்கு உத்தரவிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தேன். மற்றது என்னென்னு சொன்னால், கைது என்பது நிரந்தர தீர்வல்ல. இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுப்பது கைது என்பது நிரந்தர தீர்வு இல்லை. தொடர்ச்சியாக கைதுகள் நடைபெற்றிருக்கிறது, விடுதலை செய்திருக்கிறார்கள், அது ஒரு நிரந்தர தீர்வல்ல. இந்தியாவை இலங்கை பகைக்கிறதுக்காக கைது செய்தது என்பதை நான் என்ன தனிப்பட்ட ரீதியாக நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னென்னு சொன்னால், இவர்கள் இங்கிருக்கின்ற குறிப்பாக வடபகுதி இருக்கின்ற மீனவர்களுடைய எதிர்ப்பு போராட்டங்கள்
அதிகரித்ததன் காரணமாகத்தான் கடத்தொழில் அமைச்சருடைய உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அவர் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது.